சீனியருமாகிய மரியாதைக்குரிய திரு ஆதிமூலம் ஐஏஎஸ் அவர்களே, மக்கள் இயக்குனர் ஜனநாயகன்ற கார்டூனிஸ்ட் மதன் அவர்களே, கல்யாணமாலை பவன் அவர்களே, அன்புக்குரிய தம்பி சனவனராஜ் அவர்களே, நண்பர்களே, மிஸ்டர் மதன் சொன்னது போல இது வந்து பெரிய வேலை. அது இதை எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா எம்ஜிஆரே ஒரு முறை முயன்றது என்று எல்லோரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அதில் நடிக்க இருந்த ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க, சில நாட்களுக்கு முன்பு, சில வருடங்களுக்கு முன்பு நான் வந்து ஆவினில் வந்து ஜெனரல் மேனேஜராக இருந்தேன், சென்னை ஆவினில். அப்போ ஆவினுடைய விற்பனையை பெருக்குவதற்காக பல பிரபலங்களை வந்து சந்தித்து அவங்கள்ட்ட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கலாம்ன்றக்காண்டி முயற்சி பண்ணோம். பட் எங்களோட நோக்கம் எப்படி இருந்ததுன்னா, இதுவரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் வந்தவங்க யாரும் வந்துடக்கூடாது, பிரபலமாக இருக்கணும் ஆனால் படத்தில் நடிச்சிடக்கூடாது அப்படின்னு நாங்களே ஒரு கணக்கு போட்டு, அன்றைக்கு எங்களுக்கு பிரபலமாக தெரிஞ்ச ஒரு பிரபல விளையாட்டு வீராங்கனை ஜார்ஜ் இருந்தது, அந்த லேடி அஞ்சு ஜார்ஜ் அவங்க வந்து பெரிய நல்ல விளையாட்டு வீராங்கனையும் கூட அழகாகவும் இருப்பாங்க, அது ஒரு காரணம். அப்புறம் பத்மா சுப்ரமணியம், வால்டர் தேவாரம், அப்புறம் வந்து ஜெமினி கணேசன் சாருடைய ஃபில்ம் நடிக்கிறதுக்கு முடிவில் இருக்கேன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொல்கிறது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால். அப்போ நான் சொன்னேன், நாங்கள் வந்து எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு இல்லை, ஆனால் வந்து நான் எடுத்துக்க செய்ய முயற்சி என்னென்னா, தமிழ்நாட்டில் உள்ள வசதி இல்லாத ஒரு ஏழை விவசாயிகள், ஒரு பால் விவசாயிகள், அது பண்ணவங்களுடைய நல்வாழ்க்கைக்கான முயற்சி எடுக்கிறோம், அதுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு சொல்கிறது சரின்னு நடிச்சு கொடுத்தாங்க. அது முத முதல்ல வந்து அவங்க வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நடித்தது, அந்த படம் ஆவினுடைய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். அதே மாதிரி அவங்க சம்மந்தப்பட்ட இன்றைக்கு வந்து பொன்னியின் செல்வன் வந்து இன்றைக்கி வந்து அதை நினைக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு வந்ததுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிட்டேன். குறிப்பாக வந்து பொன்னியின் செல்வன் ஆரம்பமே வந்து ஆடி 18, படித்தவங்க தெரியும், ஆடி 18 பேருக்கு அன்றைக்கு தான் அந்த நாவல் வந்து முதல் அத்தியாயம் அதெல்லாம் தொடங்கும். அதே மாதிரி இன்னைக்கு வந்து இப்போ ஆடி மாதத்தில் அதை ஆரம்பிச்சிருப்பாங்க. அதை பெரும்பாலும் சொல்லுவாங்க ஆடி மாதம் வந்து பீடல் மாதம்னு சொல்லுவாங்க, அதை வந்து சமஸ்கிருதத்தில் வந்து ஜேஷ்டா மாதம்னு சொல்லுவாங்க. ஜேஷ்டான்றது வந்து வடமொழியில் வந்து அந்த ஆடி மாதம்ன்ற அர்த்தம். ஆனால் வந்து 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஆடி மாதம் மிக நல்ல மாதம், மங்களகரமான மாதம் நமக்கு. ஆனால் என்ன காரணமாகவோ நமக்கு தெரியல, நமக்கு வந்து 9, 10ஆம் நூற்றாண்டுகளில் இந்த ஜேஷ்டா மாதம் வந்து பீடை மாதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க, ஜேஷ்டா தேவின்னு ஒரு தேவி இருந்தது, வதுரு பெருசாக இருக்கும், கைகால்களை பரப்பிட்டு இருக்கும், அது வந்து நம்மளுடைய படைப்பு தெய்வம், ஒரு அம்மா வந்து வகுத்து பிள்ளையர்கள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெய்வம். அதை சொல்லிட்டாங்க இது வந்து கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோயிலையும் வெளியே வச்சுட்டாங்க அந்த ஜேஷ்டா தெய்வத்தை. எப்பயுமே அக்காயை விளக்கு வச்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக அடுத்து என்ன பண்ணுவாங்க, தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அதான் நம்மளுடைய பழக்கம். அக்காவை தூக்கிட்டு தங்கச்சிக்கு வந்து லட்சுமி சொல்லிட்டாங்க, லட்சுமி வந்து இளையவள், அவள் தான் வந்து இன்னைக்கு வழிபாட்டுக்குரியவள், மூத்தவங்களை வந்து ஒதுக்கி வச்சாங்க. அந்த மாதிரி ஒரு மாதத்தில் வந்து நம்ம இன்னைக்கு இதை ஆரம்பிச்சிருக்கோம். குறிப்பாக வந்து இந்த சோழர்கள் வரலாறு என்பது மிகப்பெரிய வந்து ஒரு பெரிய ஒரு பிரம்மை நிறைந்த வரலாறு. தமிழகத்தில் ஏறக்குறைய 433 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்த ஒரு அரச வம்சம் சோழ வம்சம். கிபி 846 1279 வரை 433 வருடங்கள் தொடர்ந்து உலகத்தில் எந்த அரச வம்சமும் ஆட்சியில் இருந்ததில்லை. அந்த பெருமைக்குரியது இந்த சோழ வம்சம். அதனாலதான் நமக்கு என்னன்னா, நம்மளுடைய மக்கள் என்ன நினைக்கிறோம், தமிழ் மக்களுடைய நம்மளுடைய குணங்கள் என்னென்ன அப்படின்னா, தமிழர்களுக்கு வீரம் அதிகம் உண்டு. நமக்கு எப்பயுமே வந்து அடுத்தவர்கள் தப்பு செய்யறோன்னு தட்டி கேட்கக்கூடிய ஒரு கண்ணியம், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு வீரம் நம்மகிட்ட உண்டு. இன்னொன்று காதல், இன்னொன்று வெளிநாடுகளுக்கு போகிறது, நம்முடைய கலைச்செல்வங்களை வந்து அறிமுகப்படுத்தல், கலைச்செல்வங்களை உருவாக்குதல், இந்த மாதிரி நம்முடைய பன்மையான தொன்மையான குணங்கள் எல்லாத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய காலமாக சோழர்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் ஷோகேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இருக்கிறதே பழமையானது என்று சொன்னால் வந்து நமக்கு வந்து ஷோகேஸ் பண்ணக்கூடியது தஞ்சாவூருடைய ராஜராஜன் கட்டிய கோயில், எல்லாம் ஃபுல் ரெக்கார்டு இருக்கிறது. அதாவது ராஜராஜன் மாதிரி ஒரு வரலாற்று அறிவுள்ளவன் யார் அரசர்கள் யாரும் கிடையாது. அந்த கோயிலை கட்டிட்டு அவரே எழுதுறாரு, யாம் எழுப்பித்த கற்றளி அப்படின்றார்.
தஞ்சாவூர் கோட்டரத்து, தஞ்சாவூர்ல ஊர்ல தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட், தஞ்சாவூர் நம்ம தாலுகான்னு நம்ம சொல்றது மாதிரி சொல்லிட்டு யாம் எழுப்பித்த கற்றலி அப்படின்னு சொல்றாரு. இதுவரைக்கும் எந்த அரசும் நான் கட்டின கோயிலை கட்டி நான் தான் கட்டினேன்னு சொல்றது இல்லை. முதல் முதல் ஒரு வரலாற்று சிந்தனையாளன் தான் வந்து ராஜராஜன். ராஜராஜனை பற்றிய அத்தனை செய்தி குறிப்புகளும் கல்லில் இருக்கிறது, முள்ளில் இருக்கிறது, சொல்லில் இருக்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் பிளேட்ஸ் செப்பேடுகள் இருக்கின்றன. ராஜராஜன் காலத்து செப்பேடுகள் 3 செப்பேடுகள் நம்மகிட்ட இருக்கின்றன. அவனுடைய காலத்தில் தான் திருக்களம் செப்பேடு இருக்கிறது, அவனுடைய காலத்தில் உள்ள ஆனைமங்கலம் செப்பேடு இருக்கிறது, அவனுடைய மகன் காலத்தில் இருக்கக்கூடிய 4 மிகப்பெரிய செப்பேடுகள் பார்த்தீங்கன்னா கரந்தை செப்பேடு 56 பிளேட்ஸ். அதுக்கு அடுத்த இருக்கக்கூடியது வந்து திருவாலங்காடு ஏறக்குறைய 76 காப்பர் பிளேட்ஸ், 76 செப்பேடு இல்லை இதழ்கள் இருக்கிறது. அதுக்கடுத்து திருச்செங்கோடு செப்பேடு, இந்த மாதிரி வந்து எசாலம் செப்பேடு. இப்படி ஒரு 8 செப்பேடுகளில் ராஜராஜனுடைய தோற்றம் கல்கி என்ன வர்ணிச்சிருக்கிறாரோ அந்த வர்ணனைகளை நம்ம வந்து அதில் பார்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட பார்க்க முடியும். நம்ம இவர் சொன்னார், ஆழ்வார்க்கடியானுடைய குரு வந்து இவன் இல்லை இல்லை பிரம்மா அனிருத்த பிரம்மாதித்தன், அனிருத்த பிரம்மாதித்தன் வந்து அவருடைய சொந்த ஊர் வந்து அன்பில். அப்போ அன்னைக்கு பேர் வந்து பிரேமபுரி. அந்த அன்பில் இருக்கக்கூடிய சொந்த ஊர் தான் அவனுக்கு ஊர். அவனுடைய தாயாரை பற்றி சொல்கிறாங்க. அவங்க தாயார் வந்து இந்த செப்பேட்டில் சொல்லிருக்கு, அன்பில் செப்பேட்டில் அவங்க கொடுத்த தட்டில் தங்கத்தட்டில் தான் திருவாரண இது ஸ்ரீரங்கம் பெருமாள் வந்து சாப்பிடுவாராம். சாயந்தரம் நைட்டு வந்து அவர்களை கொடுத்த தங்கத்தில் சாப்பிடுவாங்களாம். அதே மாதிரி அங்கே சாப்பிட்டாங்கன்னு தெரிஞ்ச பின்னால் தான் இந்த அம்மா வந்து இங்கே சாப்பிடணும். இந்த அனுபவத்தை பிரம்மத்தினுடைய அப்பா பேர் வந்து ஆனந்தன். அவர் ஊரில் நடந்து போனாருன்னா அவர் பின்னால் வந்து ஒரு பெரிய கூட்டமே போகுமா, கூட்டமே போயிட்டு என்ன செய்யுமா, அப்போ வந்து கடல் அலை மாதிரி வந்து சத்தம் கொடுத்து போகுமா அந்த கூட்டம். அது என்ன அர்த்தம்னா அவரை போந்து பேசுறது. இப்போ நம்ம இன்றைக்கி நம்மளுடைய கூட நம்ம கூட வரவங்க வருவாங்கல்ல, நமக்கு தகுதி இருக்கோ இல்லையோ ஒரு பதவியோ பணமோ வந்துருச்சுன்னா பின்னா ஒரு கூட்டம் வந்துடும். அந்த கூட்டம் அவன் போகல, ஐயாவுக்கு தெரியாத எதுவுமே இல்லை. ஐயா பயங்கரமான ஆளுங்க. இப்போ தான் வந்து பேசிட்டு வர்றாரு, எல்லாருக்கும் பேசிட்டு வர்றாரு, சிஎம்ட பேசினாரு, இப்போ தான் பிஎம்ட பேசினாரு. அப்படி நம்ம பின்னால் ஒரு கூட்டம் வர்றது மாதிரி இவர் பின்னால் ஒரு கூட்டம் வந்து கடலையை போல உள்ள கூட்டம் இவருடைய பெருமைகளை வந்து போல் சொல்லியிருப்பான். அந்த ஊரில் எப்போ பார்த்தாலும் புகைமூட்டமாக இருக்குமா, அப்படிப்பட்ட ஊர் அன்பில். அந்த ஊர்ல பிறந்தவன் வந்து அனிருத்த பிரம்மாதித்தன், அவருடைய சீடன் தான் வந்து ஆழ்வார்க்கடியான். அப்ப ஸ்ரீரங்கத்துக்கு தொடர்பு இருக்கு, அப்ப அது தென்கலை தான் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒருவேளை மத்த இன்னொரு செப்பேட்டையோ இல்ல வந்து கல்வெட்டை வச்சுக்கிட்டு இன்னொருத்தர் வடகளை குரு பண்ண முடியும், அதுவும் முடியும். ஏன்னா நான் வந்து சின்ன மாதிரி விவசாயம் மாதிரி இது எங்க வேணாலும் பிடிச்சிருக்கலாம். அது ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய மைண்டு பெட்டையிலா இருக்கு, வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. குறிப்பாக வந்து அப்புறம் சொன்னார், தம்பி சொன்னாப்புல சரவண வெங்கடராஜன் சொன்னார், சரவணராஜ் சொன்னாப்புல ஜனநாதன் வந்து இங்கே வர்றதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டார்ன்னு சொன்னாப்புல, ஜனநாதன் கட்டாயம் இங்கே வந்தே ஆகணும் டேரக்டர் ஜனநாதன். ஏன்னா ராஜராஜனுடைய ஒரு பேர் வந்து ஜனநாதன், அவருடைய பல பேர்களில் 15 பேர்களில் ஒரு பேர் வந்து ஜனநாதன். என்னுடைய சொந்த ஊர் மதுரை, அது பக்கத்தில் வந்து சோழவந்தான ஒரு ஊர் இருக்கு. அந்த சோழவந்தானில் வந்து ஜனகை மாரியம்மன் ஒரு கோயில் இருக்கு. அந்த ஜனகை மாரியம்மன் கோயில் வந்து வருஷ வருஷம் வந்து ரொம்ப ஆடி மாதம் ரொம்ப பிரபலம் நடக்கும், கூட்டம் அதிகமாக இருக்கும், பெரிய ஊர் கிராமத்து மக்கள்லாம் வருவாங்க. எனக்கு வந்து சின்ன பிள்ளைலேருந்து என்ன ஜனகைன்னா என்ன இருக்கும், ஒரு ஜானகின்ற பேரை மாற்றிட்டாங்களா நம்ம ஊருக்காரங்க அவனு பார்த்துட்டு. பின்னால் இப்போ தான் வந்து இந்த செப்பேடுகளை படிக்கையில் அதனுடைய பேர் வந்து ஜனநாத மங்களம். அதுக்கு சோழவந்தனோட பேர் வந்து ஜனநாத மங்களம், ஏன்னா ராஜராஜன் தன்னுடைய பேரை வந்து அந்த ஊருக்கு வைக்கிறான். அந்த ஜனநாதன்ற பேரை நம்மளால என்ன பண்ணா ஜனகைன்னு மாத்தி விட்டான். ஆனா இப்ப அந்த ஊர் யாருக்கு தெரியாது, இந்த ஊர்ல கிடக்கு ஜனகைன்னு தெரியாது. நம்ம போய் சொன்னோம்னா வேற பைத்தியக்காரன் கிடைப்பிருக்கான்னு வாங்க, இல்ல ஊர்ல ஜனநாதன் சும்மா சப்போர்ட் பண்றதுக்கான்னு சொல்றான் பிளஸ் இவரை பெருமிச்சு ஆகிறான்னு சொல்றான் பிளஸ் சொல்லுவாங்க. இந்த புத்தகத்தை சொன்னது மாதிரி கல்கியினுடைய இதுல சொன்னது மாதிரி இது எல்லாத்தையும் பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்கு. குறிப்பா இந்த கதையிற்கும் கண்ணகிக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கின்றது. ஏன்னா குமுளிக்கு பக்கத்தில் இருக்கிற கண்ணகி கோயிலில் ராஜராஜனுடைய கல்வெட்டு 988 கல்வெட்டு கண்ணகி கோயிலில் இருக்கு. பட் அந்த அங்கே போனால் அங்கே ஒரு பெருமைச்சு இருக்கு. கண்ணகி கோயிலுக்கு படப்பிடிப்புன்னு உள்ளே போனீங்கன்னா கேரளா கரைகளை வந்துடுவாங்க. ஏன்னா அது கேரளா காரணம் குமுளி பார்டர்ல இருக்கு. வருஷம் வருஷம் வந்து வருஷத்துக்கு ஒருத்தர் வந்து சித்திரா திருவிழா அன்னைக்கு நம்ம சாமி கும்பிட்றதே பார்த்தாங்கன்னா ஏதோ பாகிஸ்தான்ல போயிட்டு வர்றது மாதிரி இருக்கும்.
பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க, இறங்கி நிற்க சொல்லுவாங்க, காலை விட்டு கீழே காரை விட்டு கீழே இறங்குறாங்க நிற்கணும், இருக்கக்கூடிய இதெல்லாம் எடுத்து. இப்போ தண்ணி பாட்டில், தண்ணி பாட்டில் வந்து 1 லிட்டர் பாட்டில் கொண்டு போகக்கூடாது, 2 லிட்டர் பாட்டில் கொண்டு போகக்கூடாது. ஏற்கனவே ஒரு பைலான் லெவலில் இருந்து ஏற்கனவே 10 லிட்டர் தண்ணியோ இல்லை 20 லிட்டர் கிணத்தை தூக்கி போகலாம், அது தூக்கி போகலாம், அளவு பண்ணுவாங்க. 1 லிட்டர் அங்கே பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கெடுபடியாக இருக்கக்கூடிய அந்த ராஜராஜன் கட்டிய அந்த கண்ணகி கோயில், கல்வெட்டு இருக்கக்கூடிய கண்ணகி கோயில் அந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி கேரளாவில் இதில் ஸ்ரீலங்காவில் புலனருவாவில் இதே ராஜராஜன் கட்டிய கோயில் இருக்குது. எப்படி நீங்கள் அந்த படப்பிடிப்பு நடத்தல அங்கேயும் போடணும், ஏன்னா புலனருவா அனுராதபுரம் அங்கே வந்து ராஜராஜனுடைய இது இருக்குது. பட் இந்த இடத்துல வந்து ராஜராஜன் போனதுக்கான ஒரு இடம் இருக்க சான்றுகள் இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா வந்து பல விஷயங்கள் சட்ட இதில் சொல்லையில் ராஜராஜன் ராமனை விட சிறந்தவன் அப்படின்றாங்க. என்ன காரணம், ராமன் நேரடியாக போய் அங்கே போய் தன்னுடைய எதிரியை வந்து அங்க அடக்கிட்டு வந்தான். ஆனா ராஜராஜன் வந்து தான் போகாம தன்னுடைய தளபதிகளை அடக்கி அவன் எதிரிகளை அடக்கியதால் அவன் ராமனை விட சிறந்தவன். இவன் வந்து பரசுராமனை விட சிறந்தவன், ஏன்னா பரசுராமன் வந்து போய் வந்து கேரளாவில் பிறந்தவன், அசல் அரசர்களை வந்து நிறைய வந்து கலப்பையாலே அடிச்சு கொண்டு விடுவானான். இவன் அவருடைய ரொம்ப கெட்ட வழக்கம் என்னன்னா வந்து தோத்த அரசர்களை கேவலப்படுத்துறது. பரசுராமனுடைய மெயின் வேலையை வந்து தோட்ட அரசர்களை கேவலப்படுத்துறது. ஆனா அந்த குணத்தை கேரளாக்காரங்க இன்னும் விடல. ஏன்னா இப்ப வந்து நீங்க பேப்பர்ல பாத்துருங்க, 10 நாள் பாத்துருப்பீங்க, நம்முடைய காய்கறிகளை 30 ரூபாய் ஏற்கனவே ஒரு நாளைக்கு 300 லோடு காய்கறி நம்மது போகுது அங்க. ஆனா காய்கறி நம்மகிட்ட 300 லோடு வாங்கிக்கிட்டு இதுல வந்து பூச்சி மருந்து இருக்குன்றாங்க, வண்டி பிடிச்சி டெய்லி நிறுத்துறாங்க டெய்லி. அதே மாதிரி வந்து பல்வேறு இடங்கள் வந்து தொடர்புள்ள இடங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக வந்து இது பெரிய வாய்ப்பு, தமிழர்கள் மக்களுக்கு பெரிய வாய்ப்பு. சோழர்கால் மக்கள் மீது சென்ற நான் உடனே ஒன்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். மக்களுக்கு வந்து சோழர்கள் மேலே இருக்க அபிமானம் ரொம்ப ரொம்ப அதிகம். நான் கொஞ்ச நாளைக்கு நல்லா திருவண்ணாமலை கலெக்டர் ஆனேன் 2008-11 வரைக்கும். அப்போ அந்த ஊரில் வந்து நான் வந்து இலக்கிய ஆர்வம் இந்த மாதிரி தெரிஞ்சவங்கள்ட்ட பழகிட்டு சில முக்கியமானவர்கள் தேடி போயிட்டுருந்தேன். அப்போ அந்த பகுதியை அரசாட்சி செய்தவன் வந்து போப்பரிஞ்சிங்கன்னு ஒரு பெரிய அரசாட்சி இருந்திருக்கேன். 16 ராஜராஜனுடைய 12 கடைசி நேரங்கள்ல. இதுல பெரிய குடும்பம் என்னன்னா, முதலாம் ராஜராஜனுடைய மகன் முதலாம் ராஜேந்திரன் காலத்துல வந்து சோழ பேரரசு உச்சத்துல இருந்தது. முதலாம் ராஜராஜன் மகன் முதலாம் ராஜேந்திரன். ஆனா அந்த சோழ பேரரசு கேவலப்பட்டது 3ஆம் ராஜராஜனுடைய மகன் 3ஆம் ராஜேந்திரன். பேரை பாருங்க, அதாவது சில பேர் சொல்லுவாங்க அந்த பேரை வச்சாலே ஒரு பெரிய ஊர் விட்டுருவாருவாங்க. இப்ப ராஜேந்திரன் பேர்லாம் வந்து உச்சத்துல இருந்தவனு வந்திருக்கான் முதலாம் ராஜேந்திரன், 3ஆம் ராஜேந்திரன் கேவலப்பட்டு போயிருக்கேன். இப்ப அதே மாதிரிதான் பல ராஜேந்திரன் ஐஏஎஸ் இருக்காங்க, கிரிமினல்ஸ் இருக்காங்க. இப்ப ஒரு குடும்பத்துல எப்பயுமே வந்து இப்ப இந்த எங்க ஏஜ் குரூப்ல, இப்ப இந்த சின்ன பசங்க இல்ல, இந்த ஏஜ் குரூப்ல பாத்தீங்கன்னா ஒரு குரூப்ல எப்படி ஒரு 100 பேர் இருந்தோம்னா அவர் ஒரு 4-5 பேர் தேருது. இப்ப நான் ரிவ்யூ வைக்கல பாக்குறேன், ரிவ்யூ எங்களுடைய டிபார்ட்மெண்ட் ரிவ்யூ வைக்கல, நாகப்பட்டினத்தில் ஒரு ரிவ்யூ வச்சுருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 107 பேர் இருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 7 பேர் வந்து ராஜேந்திரன் இணைச்சது. அந்த மாதிரி வந்து இந்த பேர்கள் வந்து பெரிய ஒரு மிரக்கல் வந்து பண்ணிட்டு இருக்கு. இந்த கோப்பரஞ்சிங்க வந்து பெரிய அரசனாக இருந்திருக்கேன் அந்த காலங்களில். அவன் இந்த கடைசி அரசனை வந்து ஆயம்பாட்டுக்கு நம்ம சும்மா இருக்கலாம் லோக்கல் கிரிமினல் பிடிச்சதோட பிடிச்சி வந்துடுவான் பொழுது. இவன் சோழ பேரரசன் 3ஆம் ராஜேந்திரன், இவனுக்கு பிடிக்கலன்னா என்ன நேரம் பேர போய் அரசனை கூட்டு வந்துருது. கூட்டிட்டு வந்துட்டு திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர், அந்த ஊரில் வந்து இவனை அரசு பண்ணி வச்சுட்டான். அப்போ வந்து இவனுக்கு வந்து என்னன்னா வழி இல்லை இவனுக்கு. இவனுடைய மாமனார் வந்து எப்பயுமே மர்மோனுக்கு இப்போ சப்போர்ட் மாமனார் இருந்தாங்க, எப்பயும் மர்மோனுக்கு சப்போர்ட் மாமனார் கூட இருந்தாங்க. நம்ம சரவண ராஜாவுக்கு வந்து எங்க சார் இருக்கு மாதிரி அந்த மாதிரி பிரச்சனை என்ன பண்ணிட்டான். அவங்க மாமனார் வந்து கோப்பரிஞ்சிங்க, அவன் வந்து இவனை காப்பாத்தி இவனை வந்து வச்சப்பல. அதுக்கு நாள் இருக்கிற 15 வருஷம் வந்து இவனால அரசாட்சி செய்ய முடிஞ்சது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கோப்பரிஞ்சிங்கன்ற பேர் நமக்கு தமிழ்நாடு எத்தனை பேர் தெரியும், கோப்பரிஞ்சிங்கன்ற பேர் தெரியுமா இல்ல, சாரி வல்லாளகண்ணன், வல்லாளகண்ணன்ற பேர் தெரியுமா, கோப்பரிஞ்சிங்கன்ற பேர் தெரியுமா? கோப்பரிஞ்சிங்கன் வந்து சோழ அரசனை வந்து புடிச்சு கொட்டி உடனே உட்கார வச்சிருக்கேன். அந்த வல்லாளகண்ணன் வந்து போசால மன்னன், அவன் அவன் வந்து இந்த சோழ அரசனை காப்பாத்தி இவனை கொண்டு அரசனாக்கிறான். ஆனா வந்து இது மக்கள் மனசுல வந்து இந்த வல்லாளகண்டன்ற பேர் வந்து மனசுல வந்து நிலைச்சு போச்சு. வல்லாளகண்டே அந்த இடத்துக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரே ஒரு முறை. ஆனால் இந்த இவன் வந்து கோப்பரிஞ்சிங்கன் வந்து ஆட்சி இறக்குற 40 வருஷம்
40 வருஷம் ஆட்சி செய்யற மன்னன் வந்து மக்கள் வந்து மனசுல வச்சுக்கல. ஆனா ஒரே ஒரு நாள் வந்து காப்பாத்திட்டு போன அந்த வள்ளால கண்டன ஏறக்குறைய 800-900 வருஷமா மக்கள் வந்து மனசுல தூக்கி செமக்கிறாங்கன்னா இந்த சோழர்கள் காலத்துல மேல நம்ம மேல உள்ள அபிமானம் தான். ஏன்னா நம்மளுடைய உச்சங்கள் பூரா அதுதான். அதுக்கு பின்னால் நமக்கு முன்னாலேயும் உச்சங்கள் கிடையாது, பின்னாலேயும் கிடையாது. அந்த உச்சத்தை பூரா தமிழர்களுடைய பண்பாடு வந்து சோழர்கள் காலம் தான். அதை மனசுல வச்சுக்கிட்டு அந்த பிரம்மாண்டத்தை இதுல கொண்டு வரணும். ஏன்னா நம்ம வந்து அதுக்கு கலையில அதான் மேக்சிமம் நம்மளுடைய சமயத்துல சைவ சமய பிரிவுலாம் சொல்லுவாங்க தேவாரம் வந்து கடுபிடிக்கப்பட்டது அந்த சமயம் தான். அதே மாதிரி வைணவத்திற்கு முக்கியமா இருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தம் கண்டுபிடிக்கப்பட்டது உருவாக்கப்பட்டது அந்த சமயம் தான். பெரிய புராணம் உருவாக்கப்பட்டது அந்த சமயம் தான். கம்பர் கம்பராமாயணத்தை எழுதியது அந்த சமயம் தான். ராமானுஜர் பிறந்தது அந்த சமயம் தான். உச்சக்கட்டமா இருந்த அந்த சோழர்கள் வாழ்வு எப்படி நம்மளுடைய பெரிய ஒரு பெருமையாக இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றதோ அதே போன்று சரவணராஜா எடுக்கக்கூடிய இந்த படமும் நம்முடைய பல பெருமைகளை உயர்த்தி காட்டுவதாக இருக்க வேண்டும் என்று உங்கள் அனைவர் சார்பாக வாழ்த்தி விடைபெறுகிறேன்.